Hello. I honor English, but I worship Tamil. மற்ற மொழிகளை மதிக்கிறேன், தமிழை மட்டுமே துதிக்கிறேன் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற் கோடி வணக்கங்கள். உலகத்துல ஏழு அதிசயங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். உலகத்துல ஏழு அதிசயங்கள் இருக்குது, ஆனா எனக்கு தெரிந்த ஒரே ஒரு அதிசயம் என் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால் அப்படிப்பட்ட முத்தான தமிழுக்கு முதற் கோடி வணக்கங்களை வைத்து விட்டு நடுவர் அவர்களே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கு எங்கெங்கிலும் வெற்றி என வெற்றியை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் நம் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல், பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட, பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட கெத்தோட தனியாரா வாழ்றதுதான் நம் திராவிட முன்னேற்ற கழகம்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. உண்மையிலே அருமையான ஒரு மேடை இது. நீ வெள்ளாரு நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன பால் கணக்கு எழுதிட்டு இருந்தீங்க சார்? அதை என் வீட்டுக்கார் பாத்துக்கிடுவார். வெள்ளாரு நான் என்ன எழுதிட்டு இருந்தேன், உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை சார். சண்டாப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசி ஏதாவது ஒண்ணு எழுதுறீங்களா? எல்லாம் பாருங்க, ஏதாவது வந்து நூறு நாள் வேலைக்கு வந்த மாதிரி அவர் வாட்டு உட்காந்துக்க. விஜய் டிவி கலக்க பகுதி யாரு கலக்கல் மன்னனே, குக்கு வித்து கோமாளியின் கண்ணனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. அதுக்கு நீ செவனா நம்பர் செயற்படுத்தி செவிலியும் அடிச்சிருக்க. ஆமா அது சே சே போட்ட என்ன ஒரே பிள்ளையா கண்டுபிடிக்கிறீங்க? நடுவரவர்களே நான் உங்களை பார்த்து கேக்குறேன், இங்கிருந்து சூரியன் தூரமா தூரமா இல்லாட்டி இங்கிருந்து அமெரிக்கா தூரமா? அமெரிக்கா தான் தூரம் நினைக்கிறேன். இங்கிருந்து சூரியன் தூரமா, நல்லா யோசி சொல்லுங்க, இங்கிருந்து சூரியன் தூரமா இல்லாட்டி இங்கிருந்து அமெரிக்கா தூரமா? சூரியன் தான் தூரமோ? இல்லங்க சார், அமெரிக்கா தான் தூரம். என்ன அப்படி சொல்றீங்க? ஏனா இங்க இருந்து நம்ம சூரியனை பாத்துறலாம், ஆனா அமெரிக்காவை பார்க்க முடியுமாங்க? அப்படி புத்திசாலி அனிங்க நாங்க. இந்த நகைச்சுவையில என்ன இவ்வளவு ஆழம்னு யார் கைதிட்டு இருந்தது? என்ன புரிஞ்சு உங்களுக்கு அத மூலம் சொல்லுங்க. அதெல்லாம் யூத் நடுவர்களே கொஞ்சம் பார்த்து எங்க என்ன சொன்னாலும் சரி, வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணிங்க? நீங்க தானா? ஆமா, வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி? சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிடு பேசுறோம். ஒரு மனுஷன் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கலாம், ஆனா பிறந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்க முடியும் என்று சொன்னால் நம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க. பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேடு. பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேடு. நாலு பேருக்கு நல்லா இருந்தா பண்பாடுவார் கொண்டாடுவார், என்னாலும் முனைச்சதுக்கு பொன்னான பலனருக்கு ஊரோட சேர்ந்து வாழுங்க, விளையாடுங்க உடல் நலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் நடுவரவர்களே. உண்மையிலே புன் சிரிப்பை பூக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், புன் சிரிப்பை பூக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், விடாமுயற்சியை கடல் அலைகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், ஆனா சேமிப்பை எறும்புகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், சுறுசுறுப்பை யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம், மரியாதைக்குரிய மாசு ஐயாவிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா
என்ன மாதிரி பம்பரமா சுத்திட்டு இருக்கற நம்ம நல்லா இருந்தாலும் இல்லட்டாலும் பரவாயில்லைங்க நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு தான் சார் கடவுள் அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டலும் அன்போடு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நடுவரவர்களே இப்ப இத்தனை ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் சார் அழகுனா யார் அழகு ஆண்கள் அழகா பெண்கள் அழகா யாருக்கா தெரியுமா சார் டிஎன்பிஎஸ் क्वेश्चन இது யாராவது பதில் சொல்லிட்டீங்கன்னா மதுரை முத்து அவர்கள் தங்கள் கையில கக்கற தங்க கப்பை படார் என்று கலட்டி கொடுப்பார் கொடுத்துட்டு வீட்ல செர்படி வாங்கி கிடப்பார் யார் அழகு சார் ஆண்கள் அழகா பெண்கள் அழகான் கேட்டா சத்தியமா எந்த கட்சி கூட்டத்துக்கும் இத்தனை பெண்கள் கூட்டம் வராது நம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான் இவ்வளவு தூரம் பெண்கள் கூட்டம் வந்திருக்குனா ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சினா அது என்னுடைய திமுக கட்சி நடுவர்களே அழகுனா யார் அழகுனா பெண்களை பத்தி உயர்வா சொல்ற ஆண்கள் தான் கைதிட்டு இருக்காங்க பெண்கள் பாத்தீங்களா அது அப்படி நடந்து வரப்ப அவள அம்சம் சேவல் தான் கால் நம்மள எழுப்பு ஆனா என்ன சொல்றோம் கோழி கூப்பிடுதுன்னு பாத்தீங்களா ஆண்மையில தான் தோகை இருக்கும் இவ்வளவு பெரிய தோகை சார் கொஞ்சம் தள்ளி தோகை இவ்வளவு பெரிய தோகை ஒன்னு ஒண்ணுங்க சார் ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு அப்ப என்னன்னா வீட்டுக்குள்ள நீங்க அழகுனா காட்டுக்குள்ள நாங்க இருந்திருப்போம் அப்படிங்களா சார் ரொம்ப பொறுமையா கைதிட்டீங்க ரொம்ப யோசிச்சு காட்டுக்குள்ள அவங்க வந்து நான் என்ன பேச வரேன்னு கவனிக்கிறாங்க ஏன்னா என்னை பார்த்தா தான் படிச்ச பிள்ளை மாதிரி தெரியுது அப்படிதானக்கா நான் போய் பேச மாட்டேன் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் நான் படிச்ச பிள்ளை என்னை ஏமாற்ற முடியாது யானையை பத்திலாம் ஆவும்லாம் சவுண்ட் விட்டார்லக்கா சிங்கம் மாதிரி ஏதோ தோகையெல்லாம் ஆட்டினார்ல சத்தியமா சொல்றேன் 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழியில எடுத்து செல்லும் தெரியுமா பெண் யானை தாங்க வழியில எடுத்து செல்லும் ஆம்பளை யானை பக்கு 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 பின்னாடி தான் வரும் ஆண் யானை பக்கு பக்குன்னு போகுமா எங்க வாத்து தான் அப்படி பாத்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் சார் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பேக் 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 பேக்ன்ட்டு ஃப்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்கோம் கவனிச்சிருக்கீங்களா எல்லாமே அப்புறம் கூப்பிடுறக்கு அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும் ஏ எந்திரி ஏ எந்திரி ஏ எந்திரி அப்படின்னு எழுப்பி ஒரே ஒரே சின்ன திருத்தம் என்ன சார் நானும் எத்தனையோ 10-12 வருஷமா பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன் இவங்க ஊர்ல கோழி பேசி ஏ எந்திரி இந்த என்ன டயம் என்ன அசந்து படுது ஏய் எந்திரி முதல்ல உங்க ஊர்ல வந்து ஒரு நாளைக்கு பாக்கணும் உங்க ஊர்ல எல்லாமே பேசு எங்க ஊர்ல மனுஷனே பேச மாட்டேங்கிறான் இல்ல சார் அதனாலதான் கோழி கூவுதுன்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா எதுக்குனாலும் ஒரு அர்த்தம் இருக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாதுங்க பின்னால வரக்கூடியதை முன்னாலேயே யோசித்து செயல்படுபவள் தான் பெண் என்று சொல்வதற்காகத்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு வச்சாங்க இப்படி எல்லா விஷயங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு பெண்கள் கிட்ட கையில காசு கொடுத்தா தான் அது கரெக்டா வீடு போய் சேரும் அப்படின்ட்டு உணர்ந்தவர் தான் நம் தளபதி ஆர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு சொன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இத்தனை பேர் கம்பீரமா கெத்தா உட்கார்ந்துருக்காங்கன்னா அது காரணம் என்ன நடுவர்கள் அவருடைய மனசுல இருந்து உதித்த தியாகம் தான் சரி நல்லது மனுஷன் ஒரு குடும்பம் நல்லா இருந்துட்டு போட்டும் என் வீட்டுல எடுத்துக்கோங்க சார் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் மாமா எனக்கு சார் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்காங்க கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவாங்க அப்ப போய்க்க அப்படிங்கிறாருங்க என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்ட இருக்கிறாரு நோட் பண்ணிக்கோங்க திஸ் நடுவர் அவர்களே ஆனாலும் அதுக்கும் ஒரு காலம் வரும் நம்ம எல்லாம் ரெடியா பாஸ்போர்ட் எடுத்து வரீங்க கெத்தா நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க நாடு நாடா சுத்தி பார்த்துட்டு வருவோம் நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க பெண்கள் நாங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா ஒரு சின்னதா ஆண்கள் இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க சுபையா சார் எல்லாம் வந்து கேட்டாங்க இதே பொண்டாட்டி யாருக்கு வேணும் இதே புருஷன் யாருக்கு வேணும் நிறைய பேர் கை தூக்கல ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரீ டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன் தயவு செய்து திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கக்கா எல்லாருமே கல்யாணம் என்ன கல்யாணம் இவ்வளவு சுலோவா நடந்துச்சுதா அப்புறமா
அவங்களுக்கு ஆயிடுச்சா என்ன அரை கை தான் தூக்கி இருக்குது அம்மா பெரிய நகைச்சுவை தான் சரி திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन நடுவர்கள் வித் யுவர் பெர்மிஷன் நான் கேட்டட்டுமா திருமணமான பெண்கள் கிட்ட கேக்குறாங்க கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல எவ்வளவு தூரம் இருந்தாலும் நைட் தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை புடிச்சி நான் அமிக்கிட்டு தான் தூங்கணும் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்குங்க அதெல்லாம் எங்க எந்த காலத்துல இருக்கீங்க அந்தால கழுத்த முகிட்டீங்க காலை முகறாங்க கால் இன்ன வரைக்கும் எல்லாம் பேசிக்கிட்டு தான் கோயில் போயிட்டு கறி இப்ப என்ன கோணத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கவே இல்லை நீங்க எல்லாம் சொல்ல நான் நினைச்ச சொல்றேன் அக்கா மேம் நீங்க காலை முக மாட்டீங்களா அவ்வளவுதான் முத வருஷத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அவங்க போன் கால் அமுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அவர் வீட்டுக்கார் கால் வந்து அதவே பேசாம ஐயா சார் உண்மையிலேயே சரி அதெல்லாம் விட்டுதலுங்க அவங்க அக்கா போன்ல வந்து 450 ரிங்டோன் வச்சிருக்காங்க ஆனா சைலன்ட் மோட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா நான் ஏன் போன் பண்ணி அதே எடுத்துல சரி விட்டுதலுங்க இதெல்லாம் நீங்க காலை அமுக்கல அத கூட நான் விட்டு தள்ளிறேன் அக்கா இதே பெண்கள் கிட்ட கேக்குறேன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டல தான் நான் இப்ப வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண் குல தெய்வங்கள் இருந்த கை தூக்குங்க பார்க்கலாம் யாரும் தூக்கிறாங்க ஒரு பெரிய நகைச்சு வச்சிருக்காங்க அவங்க விதிமுறை கப்பார்பட்டது எச்சி தட்டல சாப்பினா அப்புறம் எச்சிகளை குடுங்கறீங்க அதுதானே நோ நீ சாப்பிட்டியா ஏமா எல்லாம் ஊத்த உள்ளயா இருக்க சார் அப்படி எச்சி தட்டல சாப்பிட்டா என்ன அர்த்தம் புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம் நேசம் பரிவு லவ் ஓ அதுன எலோமா இருக்கு இல்ல சார் அதுதான் உண்மையான பாசம் நாங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே கோவில் கட்டி உங்களெல்லாம் கும்பிடுற நடுவர்களே கும்பாஷ்டனி சொல்லிடுங்க வந்து போ ஆனா உங்களே நிஷாலாம் வச்சுக்கோங்களே எவ்வளவு தூரம் அழகா சமைக்கும் தெரியுமா நல்ல பிள்ளைங்க அன்னைக்கு அல்வா கிண்டிச்சு அல்வா எப்படி என்ன கலர்ல இருக்கும் நான் திருநெல்வேலிக்கார பொண்ணு அல்வாவை நான் பாத்திருப்பேன் அல்வா என்ன கலர்ல இருக்கும் ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல கோல்டன் கலர்ல பட் நிஷா அல்வா கிண்டிச்சு பாருங்க அதே கலர் சேம் டு சேம் டே அப்படியே மேட்ச் மேட்சா ஒன் போல அப்படியே பார்த்தலாம் அப்படியே கறிச்சட்டி புரிச்சிட்டு கரு 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 அல்வா அப்பா எதிரே நீ சாடல இந்த அளவுக்கு சாடுறது உண்மையே சொல்றேன் சார் அவ வீட்டுக்கு நான் போயிருந்த வீட்டுக்கார் நேரா வந்தார் அடியே நீ டிவில தான் போய் மாங்க மாங்க நீ என்ன எப்போ வர பேசிட்டு இருக்க அதுக்காக நீ என்ன பண்ணா கேட்றேனா ஏண்டி அல்வாவை கறிச்சு வச்சிருக்க அதுக்கு இந்த புள்ள என்ன சொல்லிருக்கு தெரியுமா நல்லா பாருங்க அத்தான் அல்வா கறிஞ்சு போல இதுதான் இருட்டுக்கடை அல்வா அதான் இருட்டா போய் இருக்குன்றீங்க எப்படி கூர்பாடு பாடுறது வரவர்களே அதாவது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உணவையும் சொல்லணும் உண்மையிலே அன்னபாரதிகள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கிண்ணாங்க அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல சினிமா தியேட்டர் இருக்கு தியேட்டர்ல இருந்து 20 பேர் வந்து வாசல் நின்றாங்க கொஞ்சம் கொடுங்க அப்படினு யா சார் போஸ்டர் ஓட்டறது தான் வேற எதில ஓட்டினாலும் கிழிஞ்சிட்டு போகுது இதில ஓட்டினா அது வாட்டி 20 நாளைக்கு அப்படியே இருக்கு அப்படி அப்படி கிடையாது சார் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார் தயவு செய்து பட்டார்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் பட்டார் சார் ஒரு ஆறுதல்கா சரிங்க சார் ஒரு எனக்கு பக்கத்துல இருக்கீங்க நான் ஒரு தன்னம்பிக்கையோட திரும்பறேன் என்னோட தன்னம்பிக்கை குளியோண்டு போயிச்சறாரு பெருசா சொல்லிட்டு திரும்பறாரு சார் தயவு செய்து மனசு தொட்டு பதில் சொல்லுங்க சார் சொல்லுமா அது வயிறுங்க எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா அத கொஞ்சம் ஐயோ கமதுர வீரந்தானே சார் ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லி பேன எடுத்து எழுதிக்கோங்க சார் சரி டிஎன்பிசி क्वेश्चन கூட வரும் சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கை தட்டுவாங்க இதுக்கு நான் கேரண்டி கேரண்டி கரண்டிலா இருக்கட்டும் பாப்போம் சொல்லுங்க ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை ரெண்டே வரியில் சென்னை வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு செல்கிறேன் ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா சார் சார் எஸ்கியூஸ் மீ ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதாவது ஆத்துக்காரனா ஆத்துல மீன் பிடிச்சிட்டான் நோ திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள் இருக்குது ஆனா 1330 குறளில் வள்ளுவன் சொல்லாத காதலை ரெண்டு வரியில சொல்றாங்க ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமான்றவர்களே எழுதிங்க சார் நீங்க தான் சார் எழுதணும் நீங்க தான் நடுவர் சொல்லுங்க ஆத்துக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா அவ ஏமா ரொம்ப வயசான ஆத்துக்காரர் இப்ப இன்ன வர மாட்டேங்கறாரே டக்குன்னு சொல்லவேனாமா எப்ப ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு ஆகணும் ஆத்துக்காரர் ஒரு ஆள் ஆத்துல முங்கிட்டாரா நீச்சல் தெரியாம சார் சிலப்பதிகாரத்தில் சொல்லாத காப்பியத்தை சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு ரெண்டு வரையில வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு போகிறேன் ஆத்துக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா சார் இந்த ஆத்துக்காரனுக்கு இதுலயே அம்மா சொல்லி முடிஞ்சிரும் போலயே ஆத்துக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா புருஷன் நீங்க போ கூப்பிட்ட உன்ன பொண்டாட்டி நாங்க காப்பிய போட்டு ஆத்து 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 ரொம்ப நன்றிமா 20 நிமிஷம் கழிச்சு இந்த ஆத்துறதுக்கு தான் இவ்வளவு நேரமா ஒரே ஒன்னு சொல்றேன் அங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை வராம இருக்கணும்னா மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார் மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டி கிட்ட போய் நேரா சமாதானம் பண்றவன் மனுஷன் ஆனா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே கிச்சனுக்குள்ள போய் நேரா சமையல் பண்றான் பாரு அவன் தான் பெரிய மனுஷன் அப்படிப்பட்ட பேர் ஆண்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர்களே என்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க உண்மையிலே முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறக்கும் பொழுது ராஜ்யசபா எம்பி கனிமொழி அவர்களுடைய மகன் ஆதித்யா அவர்கள்
அந்த பேனா ஒரு பேனாவை எடுத்து கலைஞரவர்களுடைய சட்டப்பையில வச்சாப்ல கேக்குறாங்க ஏன்பா சட்டப்பையில போய் பேனா வச்சன்னு கேட்கும் பொழுது ஆதித்யா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் தாத்தாட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கேன் எனக்கு பிடிச்ச பொருள் என்னன்னு கேட்கும் பொழுது எனக்கு பிடித்த பொருட்களிலே பேனாதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படினு சொன்னாரு அதனாலதான் தாத்தாவோட சட்டப்பையில பேனாவை வச்சேன் அப்படினு சொன்னா அப்படிப்பட்ட வளரும் தலைமுறை உண்மையிலே யோசிச்சு பாருங்க நண்பர்களே என்ன நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு இப்பொழுது நம்ம தளபதியார் அவர்கள் சொன்னாரு கல்வி உண்மையிலே கல்விங்கிறது யோசிச்சு பாருங்க படிக்காமலே சாதிக்கலாம் அப்படின்ட்டு யாராவது சொன்னா நம்பிராதீங்க அது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு தயவு செய்து நம்பிராதீங்க நீங்க படிச்சா தான் உங்க சொந்த கால நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து படியுங்கள் என்று சொன்னபவர் தான் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு சொன்னா படிக்காத முட்டாளுன்னு பல பேர் சொன்னானுங்க அதனால குத்தாமின் அண்ணாச்சி படிச்சாலும் வேலை விட்டு கிடைக்காத தேசத்துல அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சி தப்பு தண்ட பண்ணாம நடுவர்களே எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போலாம் இப்ப கூட நீங்க அந்த வீடியோல பாத்தீங்க உடற்பயிற்சி அவர் செய்யும் பொழுது நீங்க நிறைய பேர் பாத்தீங்க தளபதி அவர்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது முண்டாசு கவிஞன் பாரதி தான் சொல்வான் உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன் அப்படிம்பார் என்ன அர்த்தம் ஒரு பந்து அப்படி சவுத்துல அடிச்சு வீசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பந்து அதே போர்ஸ்ல திரும்ப ரிட்டர்ன் வரும் அதே போலதான் நம்மளுடைய உடம்பு இருக்கணுமா அப்படிப்பட்ட உடம்பை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக நம் தளபதியார் அவர்களும் மரியாதைக்குரிய மாசையா அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை முறை கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் நம்ம கொடுக்கலாம் என்னவர்களே இதெல்லாம் நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கணுமா யோசிச்சு பாருங்க கல்வி இன்னைக்கு எல்லாம் பசங்க எவ்வளவு தூரம் ஷார்ப்பா யோசிக்கலாம் நல்லா அவங்களை பார்த்து கேட்கிறேன் சார் நல்லா படிக்கிறது ஆண் பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களா சொல்லுங்க பாக்கலாம் நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கிறது பொம்பளை பிள்ளைங்களா ஆம்பளை பிள்ளைங்களா எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்காங்க நம்ம அவனை வந்து வற்புறுத்த கூடாது சார் சுயம்ப விட்டுற குழந்தை கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அப்படித்தான் ஆயிரும் சொல்வார் ஏய் அப்பா காலில் நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும்டா நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும் சொல்லிட்டு போயிட்டார் பையில நூறுரூவா வச்சிருந்துருக்கார் தொண்ணூறு எடுத்துட்டு போயிட்டான் நீ மார்க்குன்னு சொல்லணும் புது பேட்டரி
எப்படி யோசிக்கிறான் எல்லா விஷயங்களுக்கும் இன்னைக்குள்ள புதிய தலைமுறை புதுசு புதுசா யோசிக்கிறவர்களே ஆனா ஏன் படிக்கணும் அப்படிங்கறத கல்வியின் முக்கியத்துவத்தை வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி கல்வி என்று வந்த ஒரே கட்சி நம் திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும்தான் என்று சொன்னார் ஏன் படிக்கணும்னு சொன்னான் தெரியுமா வீடு தேடி மருத்துவம்லாம் அருமையான விஷயம் கிராம பைத்தியம் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க எங்க ஏ அப்பா சொல்லிருக்காங்கங்க நான் டவுனுக்கு போய் நானால மருந்து மாத்திரை எங்க அப்பாக்கு சுகர் இருக்கு மருந்து மாத்திரை வாங்க முடியாது ஆனா பாரதி வீட்டுக்கே வந்து மருந்து உண்மையிலே மருந்து மாத்திரை கொடுக்கறாங்கன்னு ஏ அப்பா கண்ணீர் பட ஒரு சாதாரண விவசாயியோட மகள் தான் நான் அப்படினு சொன்னா எவ்வளவு தூரம் ஒரு பெரிய விஷயம் பழைய படங்கள் எல்லாம் அப்படி போன் பண்ணா பாத்தீங்களா ஒரு டாக்டர் ஒரு பெட்டியோட வருவார் என்னாச்சு போங்க சார் அது அப்படி பாத்துறோம் ஆனா வீடு தேடி மருத்துவமே வருது எப்பயாவது ஒரு கிராமத்துல அன்னைக்கா மருத்துவர் ஒருவர் பெட்டியோட வாங்க சார் உள்ள பாருங்க சார் கதவு போட்டு திடீர்னு பத்து நிமிஷம் கழிச்சு சன்னல் வழியா சுத்தி விட்டுருந்தா கொடுங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆமா கடப்பாரம் இருந்தா கொடுங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க என்ன டாக்டர் கத்தி தானே என்ன கடப்பாரம் சுத்தி எல்லாம் கட்டுது திடீர்னு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா கொடுங்க அத்தடி ஒன்னே நேரம் கழிச்சு சக்சஸ் இருக்காரு என்ன சார் நான் கொண்டு வந்த பெட்டியை திறந்துட்டேன் இருக்காரு அதுக்குள்ள அந்த வாயை திறந்துட்டேன் இப்படி எல்லாம் இருந்ததை எளிமைப்படுத்துறது அதான் உண்மையிலே உயிர் காக்குற மாதிரி ஒரு உன்னதமான தொழில் எதுவும் கிடையாது அது ரொம்ப ரொம்ப போற்றக்கூடிய முக்கியமான விஷயம் சத்தியமா செயல் தளபதின்னு சாதாரணமா சொல்லலாங்க வில்லுக்கு விஜயனாக இருக்கலாம் சொல்லுக்கு அனுமனாக இருக்கலாம் ஆனால் செயலுக்கு என்று சொன்னால் செயல் தலைவர் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொன்னால் மறுக்க முடியாதுன்றவர்களே எங்க நீங்க பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்லாம் நீங்க சொல்லி முடிக்கிறீங்களா உண்மையில உங்களை பத்து ஒரே ஒரு க்வெஸ்சன் சார் மனைவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை மட்டும் ஒரு டிப்ஸ் ஆகுனா நிறைய பேருக்கு அது ஏன்னா இது ஒரு குடும்பமா வந்து உட்காந்துருக்கீங்க குடும்பமா உட்காந்துருக்கீங்க மனைவி அன்பு வேணும் வீட்டுல கணவன் மனைவி சண்டை வரும்போது ஆண்களை செய்ய வேண்டிய முதல் வேலை சொல்லுங்க சார் செருப்படுங்க காலில் விட்டு வெளிக்கடல டீ குடிங்க பிரச்சனை வர இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது அவ்வளவுதானா சார் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தளபதியார் அவர்களுக்கு பாராட்டு விழா பிறந்த நாள்னு ஒரு கவிதை வச்சாருங்க இன்றைய தமிழ்நாட்டின் எழுச்சினால் மக்களின் மகிழ்ச்சியினால் மேம்பாலம் கண்ட மேன்மையினால் அயலாரும் நேசிக்கும் அன்புக்கு பிறந்த நாள் ஐயாவின் வழி செல்லும் அறிவுக்கு பிறந்த நாள் இவருக்கும் தவறுக்கும் எப்போதும் தொடர்பில்லை என மக்கள் கொண்டாடும் நேர்மையின் பிறந்த நாள் தமிழ்நாட்டின் தொகுதியெல்லாம் சுற்றிவிட்ட சூரியனின் பிறந்த நாள் பல பதிகள் இருந்தாலும் பல பதிகள் இருந்தாலும் நம் தமிழ்நாட்டின் குலபதியா இருப்பது நம் பாசமிகு தளபதியாரே என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை வடித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்கள் ஒட்டுமொத்தைய கைத்தட்டல்களையும் தளபதியாரர்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களாக தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நடுவரவர்களே யோசிச்சு பாருங்க எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த தியாகம் அப்படிங்கிற ஒரு உறவு சாதாரண விஷயங்கள் ஒரே சொல்லி முடிச்சுக்கிட்டேன் அம்மா அப்பா எல்லா மேடை பேச்சாளர்களும் அம்மாவை பத்தி நிறைய சொல்லுவாங்கங்க ஆனா இங்க எத்தனையோ அப்பாக்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த அப்பாங்கிற ஒரு உறவு சாதாரண விஷயங்கள்ல ஒரு சொல்லில் கவிதை என்றால் அது அம்மா ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அதுதான் அப்பா அப்படின்ட்டு சொன்னா இன்னும் சொல்லலாம் அம்மாவோட அன்பு கடல் அலைகள் மாரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா அப்பாவோட அன்பு நடு கடல் மாரி வெளியே தெரியாது ஆனா ஆழம் ரொம்ப அதிகங்க அம்மா தான் பத்து மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க டேய் உன்னை நான் பத்து மாதம் சுமந்து பெத்தண்டா உன்னை பத்து மாதம் சுமந்து பெத்தண்டா அப்படின்னு அம்மா தான் பத்து மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் சுமந்த கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்சிருக்க மாட்டாரு அதுதான் அப்பா அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா குழந்தைய வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காம தவிக்கிறது தான் அப்பா அப்படின்னு சொன்னா என்னுடைய இளம் தலைமுறை பொதுவா சொல்லுவாங்க அப்பம் பேச்ச கேட்காம திரியிறான் அப்பம் பேச்ச கேட்காம திரியிறான்னு சொல்லுவாங்க ஆனா என் இளம் தலைமுறை அப்ப பேச்ச கேட்க மாட்டாங்க தான் ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான் அதுதான் இன்றைய இளம் தலைமுறை அப்படின்னு சொன்னா அப்பாவின் வழி வரக்கூடிய தளபதியார் அவருடைய தியாகம்தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வேளச்சேரியார் மக்களை அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்